வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரு சின்ன ஆன்மீக சந்தேகம், அதற்கான விளக்கம். பொதுவாக கிராமங்களில் நாங்கள்லாம் காரைக்கால் கோட்டிச்சேரியில் இருக்கும்போது காப்பு கட்டிட்டா ஊரை விட்டு போகக்கூடாது, வெளியில் போனாலும் ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போலாம் அது இருக்குதா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் கோயிலில் காப்பு கட்டிட்டாங்கன்னா ஊரை விட்டு போகக்கூடாது. என்னவாக இருக்கும்னு அந்த சின்ன வயசில் எனக்கு சில தாட் வந்தது உண்டு. அப்புறம் அதுக்கு விளக்கம் கேட்குறதுக்கு யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு அதை அப்படியே மறைஞ்சு மங்கி போய் விளையாட்டில் ஆர்வமாக போயிடுவோம். இந்த காப்பு கட்டுதல் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஆலயம்ங்கிறது ஆன்மாக்கள் இருக்கும் மையம், ஆன்மாக்களின் லயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது ஆலயம் அச்சின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு புனித பூமி அது. ஆலயங்களில் நம் கடவுளை வழிபடுவது நம் தனி மனிதனுக்கு என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆலயங்களில் செய்யும் பூஜைகளின் பயன்கள் சென்றடையும். அனைத்து ஜீவராசிகளும் பயன்கள் சமமாக சென்றடைகிறது. அது அப்படி என்ன பார்க்கும்போது ஏன் சில மக்கள் சுகத்தையும் சில மக்கள் துக்கத்தையும் அனுபவிக்கிறாங்க என்ன ஒரு கேள்வியும் வரலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இந்த நம்ம எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அது ஜென்ரலாக தான் பொதுவாக தான் இருக்குது. எனினும் அவரவர் பயன்படுத்தும் அளவுகளை பொறுத்து பயன்கள் மாறுபடுகின்றன. இது போன்று கடவுளின் அருள் அனைவருக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது. நாம் ஒழுக்கமாகவும் பக்தியாகவும் நமது வாழ்க்கையை நடத்தினோமானால் நம்மால் அவரின் அருளை முழுமையாக பெற்று நல்வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். நாம் நல்வழியிலிருந்து தவறினால் அவரின் அருளை முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஆலயங்களில் கடவுளுக்கு காப்பு கட்டுதல் என்பது அவருக்காக கட்டுவதல்ல, நமது பிரதிநிதியாக அவர் இருப்பதால் நமக்காக கட்டப்படுவது. உற்சவங்கள் போன்ற காலங்களில் புனிதத்தன்மை அதிகரிக்க செய்யப்படும் கிரியையாகும். சுவாமி வீதி உலா வருதலின் மூலம் நமக்கு சம்பவ திசை என உயரிய திசை அனைத்து ஜீவராசிகளுக்கும் செய்கிறார், அதாவது நம்மளுக்கு அருள் வழங்குகிறார் அப்படின்னு ஆகமங்கள் விளக்குகின்றன. அதனால் இது போன்ற ஒரு முக்கியமான காலகட்டங்களில் நாம் நமது ஊரில் இருந்து ஆலய உற்சவங்களில் பங்கேற்று அனைத்து நலன்களையும் அடைய வேண்டுமென்று உயரிய நோக்குடன் நமது ஜீவா அந்த கடவுளின் வாகனத்தை கொடியில் பதித்து அதனை கொடிக்கம்பத்தில் உச்சியில் ஏற்றுவதுங்கிறது காப்பு கட்டுதல் என்று அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க. சைவ சித்தாந்த கருத்தின் வெளிப்பாடாக ஊரில் காப்பு கட்டிய பிறகு ஊரை விட்டு வெளியே செல்ல தடை என்பது நாம் கடைபிடித்து வருகிறோம். தற்போது வேகமான இயந்திர உலகில் நாம் தொழில் சார்ந்த பயணங்களை தவிர்க்க முடியாது. எனினும் நமது சொந்த பயணங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதாவது அந்த உற்சவங்களில் எல்லாத்துலேயும் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நம்ம ஊர்லேயே இருந்து கடவுளின் அருளை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். கடவுளின் அருளை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும், முழுவதமாக கிரகித்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம பெரியவர்கள் சொல்லி வச்சது தான் காப்பு கட்டின பிறகு ஊரை விட்டு போகக்கூடாது என்று சொன்னது. அந்த திருவிழா காலங்களில் உற்சவமூர்த்தி ஊர்வலமாக வரும்போது அருள் பாலிக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் அளவில் நம்ம அந்த எல்லைக்குள்ளே இருக்கணும்ங்கிறது தான் இதோட உள்ளார்ந்த அர்த்தம். வாழ்க வளமுடன்.